हेलो फ्रेंड्स, वेलकम टू उमास कुकरी। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தியான கோசம்பரி சாலட். இதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய மாங்காய் 1 கப், பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய் 1 கப், பாசிப்பருப்பு 1 கப். நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். 3/4 கப் துருவிய தேங்காய், தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு. முதல்ல பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பாசிப்பருப்பு பாதி அளவு வெந்திருந்தா போதும். இந்த பருப்பை நிறைய வேக வச்சிட்டா பருப்பு குழஞ்சி போயிடும், சாலட் செய்யும்போது சாப்பிட நல்லா இருக்காது. பருப்பு ஆஃப் பாயில் ஆனதும் வடிகட்டிட்டு கையில் எடுத்து கிள்ளி பார்த்தீங்கன்னா பருப்பு உடையணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 15-20 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின இந்த பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதோட 1 கப் பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், துருவிய மாங்காய் இதை எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. இதோட 3/4 கப் துருவிய தேங்காய், 2 ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட். இந்த சாலட் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதோட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இந்த சாலடோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், அதனால் தாளித்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. சாப்பிட போகும்போது உப்பு சேர்த்து கலந்து சர்வ் பண்ணிக்கோங்க. இது வெள்ளரிக்காய் மாங்காய் சம்மர் சீசனில் கிடைக்கிறதுனால இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சம்மர் சீசனில் கொடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட்டை கூட துருவி இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இது சம்மர் சீசனுக்கு ரொம்ப குளிர்ச்சியான சாலட். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.